பாத்தியம் பட்டவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல அந்த மலக்குமார்களுடைய சாபத்துக்குரிய காரியங்கள் எது எது என்பதை கண்டறிந்து அதிலிருந்து நம்முடைய வாழ்வை நாம் முற்றிலும் ஒதுங்கி சாபத்திற்குரிய காரியத்திலிருந்து நாம் விலகி வாழ வேண்டும் என்கிற பரந்த நோக்கத்தோடு தான் இந்த உரை இங்கே நிகழ்த்தப்படுகிறது என்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அல்லாஹ் நம்முடைய நோக்கத்திற்குரிய கூலியை நிறைவாக மறுமை நாளிலே தந்தருள வேண்டும். அன்பார்ந்த சோழர்களே, அல்லாஹனுடைய ஆயத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சில நபிமொழிகளின் வாயிலாகவும் மலக்குமார்களுடைய சாபத்திற்கு உரியவர்கள் யார் என்பதை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் முதல் சாரார் இரண்டாவது அத்தியாயத்தின் 161 வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன கஃபரு வமாத்து வஹும் குஃபாரும் உலாஇக அலைஹிம், யார் இறை நிராகரிப்பாளர்களாக வாழ்கிறார்களோ, யார் அல்லாஹுவை மறந்து அவனால் வழங்கப்பட்ட இந்த இறை வேதத்தை முற்றிலும் நிராகரித்து அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி அந்த அல்லாஹுவை நிராகரித்து யார் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்கள் அதே நிலையில் மரணித்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். யார் அல்லாஹுவை நிராகரித்தும் நிராகரித்த நிலையிலேயே யார் மரணிக்கவும் செய்கிறார்களோ அவர்களுக்கு லஅனத்துல்லாஹி வல் மலாஇகத்தி வன்னாசி அஜ்மயீன், அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களின் மீது இறங்கும், மலக்குமார்களுடைய சாபம் அவர்களின் மீது இறங்கும், சபிக்கக்கூடிய மனிதர்களும் அவர்களை சபிக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இணை வைத்தலை தீயிலே உங்கள் மனிதன் ஒரு மனிதன் உங்களை தீயில் இட்டு பொசுக்குவதை காட்டிலும் இணை வைத்தலை விட்டு நீங்கள் வெறுத்து ஒதுங்கு வாழ வேண்டும். இணை வைத்தல் என்பது இன்ன சிர்க லல்லுல்முன் அலீம், இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம். விபச்சாரத்தை விட, மதுபானம் அருந்துவதை விட, கொலை செய்வதை விட, வட்டி வாங்குவதை விட இந்த உலகத்தில் என்னென்ன தீமைகள் இருப்பதாக நம்முடைய பார்வைக்கு தெரிகிறதோ எல்லா தீமைகளை காட்டிலும் மிகப்பெரிய தீமை எது? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அதை அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன கஃபரு வமாத்து வஹும் குஃபாரும் உலாஇக அலைஹிம், அந்த இறை நிராகரிப்பாளனாக இந்த உலகத்தில் யார் வாழ்கிறானோ அதே நிலையில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் யார் மரணிக்கிறானோ அவனுக்கு லஅனத்துல்லாஹி வல் மலாஇகத்தி வன்னாசி அஜ்மயீன், அல்லாஹ்வுடைய சாபம் மலக்குமார்களுடைய சாபம் மனிதர்களுடைய சாபத்திற்கும் அவன் ஆளாகிறான் என்று நபிகள் நாயகம் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த நிலையிலிருந்து நாம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். இரண்டாவதாக 3:86 87 இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சாராரை குறித்து சொல்கிறான். அவர்கள் யார்? கைஃப யஹ்தில்லாஹு கௌமன் கஃபரு பஅத ஈமானிஹிம் வ ஷஹிது அன்ன ரசூலுல்லாஹ் வ ஷஹிது அன்ன ரசூல ஹக்குன் வ ஜாஅஹுமுல் பையினாத், யார் அல்லாஹுவை ஈமான் கொண்டு, யார் அல்லாஹுவை ஈமான் கொண்டு அல்லாஹுடைய வேதத்தின் மீது முழுக்க முழுக்க விசுவாசம் வைத்து, யார் தூதரின் மீதும் ஈமான் கொண்ட பிறகு பழைய இறை நிராகரிப்பாளர்களுக்கு யார் செல்கிறார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்கிறான் பாருங்க, யார் ஈமான் கொண்டு அல்லாஹுடைய வேதங்களை நம்பி தூதரை ஒப்புக்கொண்டு கைஃப யஹ்தில்லாஹு கௌமன் கஃபரு பஅத ஈமானிஹிம் வஷஹிது அன்ன ரசூல ஹக்குன் வஜாஅஹுமுல் பையினாத், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி ஆகிய திருக்குறானை ஒப்புக்கொண்டு தூதரின் மீது விசுவாசம் கொண்டு ஈமானும் கொண்டு
யார் மீண்டும் இறை நிராகரிப்புக்கு செல்கிறார்களோ அவர்கள் எப்படி நேர்வழியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செலுத்துவான்? மேலும் அந்த அநியாய கூட்டத்தினரை அல்லாஹ் ஒருபோதும் நேர்வழியிலே மீண்டும் செலுத்த மாட்டான் என்று சொல்லி அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், உலாஇக ஜஸாஉஹும் அன்ன அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸி அஜ்மயீன். மேலும் இத்தகைய இவர்களுக்கு எந்த ஒரு பிரதிபலனும் மறுமை நாளிலே இருக்காது. மேலும் இவர்களின் மீதே அல்லாஹருடைய சாபம், மலக்குமார்களுடைய சாபம், அனைவர்களுடைய மனிதர் அனைவர்களுடைய சாபத்திற்கும் இந்த மனிதன் ஆளாகிறான் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இன்றைக்கு சாதாரணமான உலகத்தில் பார்க்குறோமே, இன்றைக்கு இந்த உலகத்தில் காசுக்காக வேண்டி, பெண்ணுக்காக வேண்டி, பதவிக்காக வேண்டி இஸ்லாம் என்கிற அல்லாஹ் கொடுத்த இந்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இஸ்லாமிய சமூகத்திலே உள்ளவர்கள் எத்துணை பேர்கள் அல்லாஹனுடைய இந்த தீனை விட்டுவிட்டு பழைய மார்க்கத்திற்கு செல்கிற மக்களை பார்க்கிறோமா இல்லையா? ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான் ரப்பனா, மூன்றாவது அத்தியாயத்தின் எட்டாவது வசனம், ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இத ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். யா அல்லாஹ், எங்களை நேரான வழியில் நீ செலுத்திய பிறகு, இந்த மார்க்கத்தை எங்களுக்கு நீ தந்த பிறகு, இந்த மார்க்கத்தை விட்டும் தடம் புரளாமல் எங்களுடைய உள்ளம் சென்று விடாமல் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு, தௌஹீதுக்கு வந்த பிறகு, இந்த தௌஹீதை விட்டும் நாங்கள் தடம் புரளாமல் இருக்க வேண்டுமானால் உன்னுடைய அன்பும் உன்னுடைய அருளும் உன்னுடைய கிருபையும் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்க வேண்டும் யா அல்லாஹ் என்று அல்லாஹ் மூமின்களை பார்த்து ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனை என்ன? அல்லாஹும்மா யா முக்கல்லிபல் குலூப் தப்பித் கல்வி அலா தீனிக, யா அல்லாஹ், உள்ளங்களை புரட்டுகின்ற யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் நீ உறுதிப்படுத்திய அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துவா. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கட்டத்திலே சொல்கிறார், ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், அந்த காலம் மிக மிக குழப்பமான காலம், ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் காலையில் மூமினாக இருப்பான், அவன் மாலையிலே காஃபிராகி விடுவான். மாலையிலே நிராகரிப்பாளராக இருப்பார்கள், அவர்கள் காலையிலே மூமின்களாக மாறிவிடுவார்கள். அந்த அளவுக்கு சைத்தானுடைய ஆதிக்கம், அந்த அளவுக்கு ஈமானை பறிக்கக்கூடிய காரியங்கள், அந்த அளவுக்கு தக்குவாவை பரிசோதனை செய்யக்கூடிய காரண காரியங்கள், அந்த அளவுக்கு நேர்வழியை விட்டு ஒரு மனிதனை திசை திருப்பக்கூடிய காரண காரியங்கள் எல்லாம் உலகத்தில் ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதெல்லாம் இன்றைக்கு சாதாரணமாக நாம பார்த்தாச்சு. இன்றைக்கு நம்முடைய ஈமான் பறிக்கக்கூடிய, நம்முடைய தக்குவாவுக்கு பரிசோதனை செய்யக்கூடிய, நம்முடைய ஹிதாயத்தை பறித்து செல்லக்கூடிய, இஸ்லாத்தை விட்டு நம்மை வெளியேற்றக்கூடிய எவ்வளவு காரண காரியங்களை அல்லாஹ் நம்முடைய கண் முன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கை மெய்ப்படுத்தும் முகமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டாவது சாபத்திற்குரியவராக சொல்லும் பொழுது, யார் ஈமான் கொண்டு இறைவேரத்தை ஒப்புக்கொண்டு தூதரையும் ஏற்றுக்கொண்டு பின்னர் யார் நிராகரிப்புக்கு செல்கிறார்களோ அவர்களுக்கு நேர்வழி இல்லை, அவர்களை எப்படி அல்லாஹ் நேர்வழி செலுத்துவான்? மேலும் அவர்களுக்கு நிச்சயமாக எந்த ஒரு பிரதிபலனும் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள், அவர்கள் மலக்குமார்களுடைய சாபத்திற்குரியவர்கள், மனிதர் அனைவர்களுடைய சாபத்திற்கும் அவர்கள் உரியவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இதற்கு நேர் எதிர்ப்பதம் என்ன? இதற்கு நேர் எதிர்ப்பதம் என்ன சகோதரர்களே? யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்று பிற மக்களுக்கு அந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்கிற ஒரு பொறுப்பாளியாக, கல்வி உடையவர்களாக, சிறந்த கல்வியை கற்றுக்கொண்டவர்களாக யார் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான், மலக்குமார்கள் உதவி செய்கிறார்கள், மனிதர்கள் அவனை எல்லாம் நேசிக்கிறார்கள். இன்னும் கடலில் வாழ்கிற உயிர் பிராணி முதற்கொண்டு அந்த அடியானுக்கு துஆ செய்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதற்கு நேர் எதிர்ப்பதம், இஸ்லாத்தை ஏற்று குரானை ஒப்புக்கொண்டு தூதரை நிராகரிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குடைய சாபம், மனிதர்கள் அனைவருடைய சாபம். நேர் எதிர்ப்பதம், அல்லாஹுவை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்வுடைய வேதத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை தெளிவாக தெரிந்து தூதரை பின்பற்றி தெரிந்த மார்க்கத்தை தன்னுடைய சமூகத்தில் இருக்கிற மக்களுக்கு மரணிப்பதற்குள் எடுத்துச் சொல்லி மரணிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நேசம், மலக்குகளுடைய நேசம், மனிதர்களுடைய பாராட்டுதல், அவர்களுடைய நேசம், கடல் வாழ் உயிர் பிராணிகள் முதற்கொண்டு அந்த நல்லடியானுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப நாம எந்த கூட்டத்தில் இருக்கணும்?
இந்த உலகத்தில் இருக்கின்ற வானலோகத்தில் இருக்கின்ற எல்லோருடைய பிரார்த்தனைக்குரியவர்களாக நாம் மாற வேண்டுமானால் மார்க்கத்தில் உறுதி உடையவர்களாகவும் இருக்க வேண்டும். கற்ற